சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷிர்டியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் நிவாசான்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த நிவாசா கிராமத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள ஊருக்குள்ளே போகணும், அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் நிறைய பாபா பக்தர்கள் வருவாங்க. ஒவ்வொரு பாபா பக்தர்களுடைய கதைகளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நிறைய கொடுக்கும், ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதில் ஒருத்தவர் தான் பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் அப்படின்றவர். பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் சரித்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து நிவாசான்ற கிராமத்திலேருந்து வருவார். அது மட்டும் இல்லாமல் பாபா நடந்து போகிற பாதைகளெல்லாம் அவர் க்ளீன் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாபா குளித்த தண்ணியை எடுத்து அவர் குடிப்பார். மாதக்கணக்கில் அந்த தண்ணியை வந்து குடிப்பாராம் பாலாஜி பாட்டில் நிவாசக்கர். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்துடும், மாட்டுத் தொழுவத்துக்குள்ளே பாம்பு வந்துடும். அந்த பாம்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் பயப்படாமல், ஏன் பாபா என்ன பாபா அப்படின்னு அவர் சொல்லுவார். பாபா தான் பாம்பா வந்திருக்காருன்னு சொல்லுவார். அப்புறம் அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்ததை விட அதிகமான பேர் வந்து வந்துருவாங்க. நிவாசக்கரோடைய அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாயியோட உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி மாதிரி ஒன்று போட்டுட்டு, அந்த உணவில் வந்து துணி மாதிரி போட்டு அதில் உதிய கொஞ்சம் போல் போட்டுட்டு அவங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அதிகமாக சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க செஞ்சதை விட அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம். இந்த பூஜை ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கோடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சட்டி மாதிரி. இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் வந்து இங்கேருந்து அவர் வந்து ஷிர்டிக்கு கொண்டு வருவாராம். கொண்டு வந்து பாபா இதை வாங்கி, இந்த பானையை வாங்கி, இந்த சட்டியை வாங்கி அவர் கையால் சமைச்சு திரும்ப கொடுத்துருவாராம். பாபா அவர் கையால் இந்த சட்டியில் சமைச்சு அதை மற்றவங்களுக்கும் பரிமாறிட்டு திரும்ப கொடுத்துருவாராம். அது மட்டும் இல்லாமல் நான் காட்டியிருந்தோம், அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் எழுதியிருக்கோம். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி பாட்டில் நிவாசக்கர், அவருடைய பேரை எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சரித்திரத்தில் சொல்லியிருப்பாங்க, இவர் தான் கோதுமை மூட்டையெல்லாம் கொண்டு வருவார், கோதுமைலாம் கொண்டு வருவார். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஃபீல்டு, அக்ரி லேண்ட் அதிகமாக இருக்கும். அந்த லேண்டில் என்ன வெள்ளாமல் அன்னைக்கு கிடைக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவார். பாபாவாக கொடுக்குறத அவர் வாங்கிட்டு போவார். பாபா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாருக்கும் வந்து துணியெல்லாம் பாபா கொடுப்பார். அப்படிப்பட்டவருடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது என்னோடய ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த வீட்டுக்கு வரணும்னு. ரொம்ப சர்ச் பண்ணோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த வீட்டுக்கு. எங்களுக்கு கடைசியில் பாபாவோட ஆசீர்வாதத்தில் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த அக்ரி லேண்டை தான் நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்போ பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் இருந்தப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட அக்ரி லேண்டாக இருந்திருக்கும், இங்கேருந்து அவர் எப்படி கொண்டு வந்திருப்பார், அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நான் எடுத்தோடனே நான் கேட்டது என்னென்னா, அந்த மாட்டுத் தொழுவத்தை காட்டுங்க, பாபா பாம்பா வந்தார் பார்த்திங்களா, அந்த மாட்டுத் தொழுவத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் வந்து பெரிய மாட்டுத் தொழுவமாக, எல்லா கோழி ஆடு மாடுக்குன்னு சொல்லி பெரிய மாட்டுத் தொழுவமாக அந்த லேண்ட் இருந்துச்சான். அதுக்கடுத்து ரோடு பக்கத்தில் வர்றதுனால கொஞ்சம் போல் இடத்த கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் தான் இப்போ வச்சுருக்காங்க. அந்த லேண்டை தான் நமக்கு காட்டினாங்க. இந்த மாட்டுத் தொழுவம் தான், இது வந்து ரொம்ப பெரிய மாட்டுத் தொழுவமாக இருந்துச்சு. அது அந்த பக்கம் இருந்துச்சு ரோட்டுக்கு பக்கத்தில் பாலாஜி பாட்டில் நிவாசக்கர் இருந்தப்போ. இப்போ அந்த மாட்டுத் தொழுவம்லாம் ரொம்ப சின்னதாகிருச்சு, அந்த பக்கத்தில் ரோடெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த இடங்களில் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து பாம்பாக வந்து காட்சி கொடுத்துருப்பார். அந்த பாம்பை பார்த்து அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல், என்ன பாபா ஏன் பாபா இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன பாபா ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார் பாலாஜி பாட்டில் நிவாசக்கர். ரொம்ப அருமையான ஸ்டோரிங்க. இவங்க ஜென்ரேஷனை எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக பாபா என்ன செஞ்சிருப்பார்னா, பாலாஜி பாட்டில் நிவாசக்கருடைய முதல் மனைவி கிட்ட அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, கனவுல நான் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ என்னை கண்டுபிடிச்சிருவேயா அப்படின்னு சொல்லி பாபா வந்து கேட்டிருக்காரு. நான் கண்டுபிடிச்சிருவேன் பாபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு
கனவில் சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து பாம்பாக வந்திருக்காரு, அவங்கனால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாலாஜி பாட்டில் நிவாசகர் அவரோட பக்தி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு, அவர் கண்டுபிடிச்சிடறாரு பாபா தான் வந்தார்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் எங்களுக்கு இப்போ பதிவு பண்ணாங்க, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ப்ளஸ் இவங்க தான் கோதுமை மூட்டையெல்லாம் கொண்டு வருவாங்க. நம்மளுடைய துவாரகமாயில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மூட்டை இருக்கல, அந்த கோதுமை மூட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா 1992 வரைக்கும் பாபா இருந்த காலத்திலருந்து, அதுக்கடுத்து பாபா மகாசமாதி ஆனதுக்கப்புறமும் 1992 இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. பாலாஜி பாட்டில் நிவாசகர் ஃபேமிலி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. பாலாஜி பாட்டில் நிவாசகர் இருந்த வீடெல்லாம் மண் வீடு, அதெல்லாம் இடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஜென்ரேஷன் இருக்கிற வீட்டை தான் நான் காட்டுறோம். ப்ளஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபா அவர் கையால் தொட்ட அந்த சட்டி, ப்ளஸ் பாலாஜி பாட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் அவர் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த சட்டியை கொடுத்துருவார், அதெல்லாம் இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் நிவாசாவுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இங்கே பாலாஜி பாட்டில் வீட்டுக்கு வாங்க, இங்கே அவருடைய அக்ரி ஃபீல்டு அந்த அக்ரி லேண்டு எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்கலாம், தரிசனம் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.